ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஆன்லைன் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கொரோனா நிவாரண நிதியாக 4000 ரூபா கொடுக்க போகிறத வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதன்படி முதல் தவணையை வந்து 2000 ரூபா வந்து ஆல்ரெடி நான் கொடுத்துட்டாங்க. ஸோ ரெண்டாவது தவணையை வந்து 2000 ரூபா கொடுக்கப்படும் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த ரெண்டாவது தவணையை கொடுக்க போகிற 2000 ரூபா வந்து நம்மளோட கணக்குக்கு வந்து வர வச்சுருக்காங்க. ஸோ அதை நம்ம ஆன்லைன்லேயே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம், நம்மளோட கணக்குக்கு வந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறத. ஸோ இந்த வீடியோவில் நம்மளோட மொபைல் மூலமாகவே அந்த 2000 ரூபா நம்ம கணக்கு வந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனல் எதிரீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட சுவாரஸ்யமான வீடியோஸில் அவங்க கூட கூட நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டில் நமக்கு ரேஷன் கடையிலேருந்து என்னென்ன பொருள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறத செக் ஆன்லைனில் செக் பண்ணுறதுக்கு இந்த TNEPDS அப்படிங்கிற இந்த கவர்மெண்ட் அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலமாக தான் வந்து நம்ம கணக்கு வந்து 2000 ரூபா நிவாரண நிதி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டில் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த TNEPDS அப்படிங்கிறத சர்ச் பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் கிடைக்கும். இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்மார்ட் கார்டில் நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை இந்த கைபேசி எண் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் இந்த பாக்ஸில் இருக்க நம்பரை அப்படியே கேப்சா எண்ணை உள்ளிடும் அப்படிங்கிற இதில் வந்து அப்படியே பார்த்து கீழே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணதுக்கப்புறம் பதிவிசை அப்படிங்கிற இந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து அந்த கேப்சா எண்ணை உள்ளிட்டதும் அது நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணதுமே அந்த உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனால் இன்டர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த இன்டர்ஃபேஸில் பார்த்திங்கன்னா நமக்கு உரிமம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனில் தான் நமக்கு செக் பண்ண போகிறோம். ஸோ அந்த உரிமம் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உரிமம் ஆப்ஷனை கிளிக் பண்ணதும் டாப்பில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளும் இருக்கும், என்னென்ன பொருள் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஜூன் நிவாரண தொகை அப்படிங்கிறது இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஜூன் நிவாரண தொகை ஒன்று, நம்ம அது மீத அளவு ஒன்று, அதாவது இந்த ஜூன் நிவாரண தொகை இன்னும் வாங்கலை, அதனால் வந்து ஒன்று இருக்குது, அது இன்னும் பாக்கி தான் இருக்குது, பேலன்ஸ் இருக்குது அப்படின்னு காட்டுது. ஸோ இதுவே ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நிவாரண தொகை ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு கீழே காட்டுது. நிவாரண தொகை, உரிம அளவு ஒன்று, மீத அளவு ஜீரோ, அதாவது ஏற்கனவே உள்ள நிதியை வந்து நம்ம வாங்கிட்டோம் 2000 ரூபா, அதனால் வந்து பேலன்ஸ் வந்து ஜீரோ அப்படின்னு காட்டுது. இது வந்து ஒன்று பேலன்ஸ் இன்னும் ஒன்று இருக்குது, இந்த மாதிரி நமக்கு பேலன்ஸ் இருக்குது, இனி தான் 2000 ரூபா வாங்க போகிறோம் அப்படிங்கிறத காட்டுது. ஸோ இதில் பார்த்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஜூன் ரெண்டாவது தவணையான 2000 ரூபா வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டா இல்லையா அப்படிங்கிறத இதிலே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்களுக்கு கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ இதில் பார்த்து இது உடனே நீங்கள் வந்து உங்களோட ரேஷன் கடையிலேருந்து டோக்கன் வாங்கி இந்த 2000 ரூபா வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதில் இந்த வீடியோவில் நம்ம எப்படி வந்து ஆன்லைனில் ரெண்டாவது தவணை 2000 ரூபா எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறத செக் பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவாக அந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம ஸ்டார் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களது விடைபெறுவது உங்கள் ரெமோ. தேங்க்யூ.